ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பிரான் கரி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ பிரான் எடுத்திருக்கேன், அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், மிளகாய் தூள் தேவை, மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவை, உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், மிளகு தூள் எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்காக வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கரம் மசாலா. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் பிரான் கறி செய்யறதுக்கு. இப்ப நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். பாருங்க, நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி எடுத்துட்டு அதில் வந்துட்டு நல்லெண்ணெயில் செய்ய போறேன் இன்னைக்கு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் விடுறேன், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்காக நான் வெந்தயமும் சோம்பும் போட போறேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட போறேன், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் கொஞ்சம். இப்ப கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவு இருக்கும்போது நான் இப்ப வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு மூணு சின்ன பீஸ் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும், ஏன்னா இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்புலாம் நம்ம கூட போதும். இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட போறேன், ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நமக்கு தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உப்பு வந்துட்டு போடுறேன். நம்ம அப்ப டேஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டோம். எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப தண்ணி விட்டுருக்கேன். இப்ப தண்ணி விட்டு இது வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது கொதிச்சு இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அந்த டைம்ல நம்ம வந்து ஏரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிட் போட்டு இதை வந்து மூடி வைப்போம். பாருங்க, இந்த லிட்டை இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம். நம்ம இந்த டைம்ல வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்க போறோம். ப்ரான்ஸ் வந்து நல்லா வந்துட்டு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்க. இப்போ ப்ரான் வந்து நமக்கு குக் ஆகுறது லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியா சீக்கிரம் குக் ஆயிடும். இப்போ வந்து இப்போ ப்ரான்ஸ் போட்டு இப்போ வந்து லிட்டை வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். இப்போ பாருங்க, நான் லிட்டை ஓபன் பண்ணி பார்க்க போறேன். எக்ஸாக்டா 5 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சிருந்தேன். இப்போ ப்ரான்ஸ் பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலா இதுக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான், அதனால இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் கிரேவியாவே கொஞ்சம் எனக்கு வந்து தொக்கு வேணுன்ற மாதிரி நான் எடுக்க போறேன். அதனால இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே நம்ம இப்போ வந்து மிளகு தூள் ஆட் பண்ண போறோம். இப்ப மிளகு தூள் ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து அதோட கன்சிஸ்டன்சி இப்போ மாறிடும், திக் ஆயிடும் நமக்கு. இப்போ இப்போ இன்னும் வந்துட்டு ட்ரையா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் நல்லா வத்த விட்டுட்டு அப்புறம் மிளகு தூள் ஆட் பண்ணணும். இப்ப மிளகு தூள் ஆட் பண்ண விடனே இதுக்கு வந்து திக்னஸ் வந்துடும். பாருங்க, தெரியுதா?
இந்த டைம்ல வந்துட்டு நம்ம chopped coriander leaves வந்து ஆட் பண்ணிக்க போறோம் பாருங்க திக்னஸ் வந்துட்டே இருக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இதோட கறி லீவ்ஸ் சேக்க போறோம் இப்போ பாருங்க நல்லா எரா வந்துட்டு நல்லா வதங்கி எப்படி தொக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க எனக்கு தொக்கா வேணும்ன்றதால இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஃபைனலா வந்துட்டு ஆட் பண்ண கூடியது தான் வந்துட்டு கறி லீவ்ஸ் நம்ம எந்த தொக்கு பண்ணிட்டோம் எந்த ஃப்ரை பண்ணிட்டோம் கறி லீவ்ஸ் கரெக்ட் கடைசியா நம்ம ப்ளைனா சேக்கும்போது அது செம்ம டேஸ்டா இருக்கும் அதனால ப்ளைன் கறி லீவ்ஸ் வந்து ஃபைனலா ஆட் பண்றோம் இப்போ பாருங்க பிரான் கறி ரெடி ஆயிடுச்சு मंजी से रोम नाला Thank you.